மாநில அரசை கொஞ்சம் நம்ம குறை சொல்லணும் ஏற்கனவே பல முறை வந்து சாலை வசதிகளுக்கோ அல்லது சிப்காட்டு போன்ற நிறுவனங்களுக்கோ வேறு எப்போ நிலம் எடுத்தாலும் அந்த மக்களுக்கு வந்து உரிய விலை கொடுக்கறதில்ல கொடுத்து உடனடியாகவும் செட்டில் பண்ணுறதில்ல இந்த இதிலிருந்து தான் அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க தங்களுடைய இந்த அதிகாரிகள் சொல்லக்கூடியது உண்மையாக இருக்குமா நிலத்தை பிடுங்கிட்டு நம்மளுக்கு உரிய காம்பன்சேஷன் கிடைக்குமா அப்படிங்கிற அச்சம்தான் அந்த மக்கள் மத்தியில் இருக்கே தவிர நிலம் மட்டுமே வேண்டுங்கிறது அல்ல ஒரு ஏக்கர் நிலத்துக்கு அங்கே வந்து பத்து லட்ச ரூபாயின்னா முப்பது லட்ச ரூபாய் கிடைச்சா சந்தோஷமாக இன்னொரு இடத்துல மூணு ஏக்கர் நிலம் வாங்கிக்குவாங்க இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கிட்டு பத்து லட்ச ரூபாய் வீடு கட்டிக்குவாங்க அதனால் மக்களுடைய எண்ணங்கள் இந்த நிலத்தை உடமையாக கூடியவர்கள் அவர்கள் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காரணம் தங்களுடைய நிலங்களுக்கு இந்த அரசு நியாயமான விலை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது நான் எப்படி நான் எந்த விஷயத்துலேருந்து அப்ரோச் பண்ணுறேன்னா ஒன்று இந்த விவசாயிகளுக்கு வந்து உரிய நட்டையிட்டை இந்த சாலை வசதி தொடங்குவதற்கு முன்பாகவே அவர்கள் வங்கி கணக்கில் செலுத்திவிட வேண்டும் ரெண்டாவது இந்த பொய் பிரச்சாரங்கள் அதாவது அந்த மலையில் அயனோர் இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக மத்திய அரசாலோ மாநில அரசாலோ ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இதில் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல அயனோர் இல்லைன்னு முடிவான விஷயம் ரெண்டாவது சென்னை ஏர்போர்ட்டில் கடந்த ஏழு எட்டு வருடங்களாக அயனோரை ஏற்றுமதியை செய்ய முடியாத அளவுக்கு எந்த விதமான உபகரணங்கள் இல்லாத அளவுக்கு இருக்குது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா மேலும் வந்து அயனோரே இருந்தாலும் கூட சாலை வசதியாக அந்த அயனோரை எடுத்துகிட்டு போனால் அது லாபகரமாக நிச்சயமாக இருக்காது எனவே இந்த கூற்றுக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் தவறுதலாக பரப்பப்படுது இது குறித்து வந்து நான் விளக்கமாக இன்னும் சொல்ல நீங்க நீங்கள் தனியாக நேரத்தில் பேட்டி வச்சிங்கன்னா நான் வந்து ஒரு மணி நேரம் இது பேசி மக்களை வந்து புரிய வைக்க முடியும் இல்லை விவசாயிகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதில் வந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக நேரத்தில் வந்து நான் கடுமையாக போராடிவேன் அதே சமயத்தில் அங்கே அந்த சிப்காட்டு இந்த ஸ்டெர்லைட் இருந்து ஆலை உட்பட ஆயிரக்கணக்கான நிலம் எடுத்தாங்க பத்து வருஷம் பணம் கொடுக்கல அவங்களுக்காக சட்டமன்றத்தில் போராடிக்கிறேன் முதல்ல வந்து இந்த சாலை விசைக்கு எடுக்கிற போது அவர்களுக்கு உண்டான நட்டை இட்டை முதல்ல வந்து மாநில அரசு அவருடைய வங்கி கணக்கில் செலுத்துனாலே இந்த பிரச்சினைக்கு பெரிய அளவுக்கு தீர்வு வரும்ங்கிறது தான் என்னுடைய எண்ணம்